ஆதியாகமம் அதிகாரம் 47. யோசேப்பு பார்வோனிடத்தில் போய், என் தகப்பனும் என் சகோதரரும் தங்கள் ஆடு மாடுகளோடும் தங்களுக்கு உண்டான எல்லாவற்றோடு கூட கானான் தேசத்திலிருந்து வந்தார்கள். இப்பொழுது கோசேன் நாட்டில் இருக்கிறார்கள் என்று சொல்லி தன் சகோதரரில் 5 பேரை பார்வோனுக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்தினான். பார்வோன் அவனுடைய சகோதரரை நோக்கி, உங்கள் தொழில் என்ன என்று கேட்டான். அதற்கு அவர்கள், உமது அடியாராகிய நாங்களும் எங்கள் பிதாக்களும் மந்தை மேய்க்கிறவர்கள் என்று பார்வோனிடத்தில் சொன்னதுமன்றி, கானான் தேசத்திலே பஞ்சம் கொடிதாயிருக்கிறது, உமது அடியாரின் மந்தைகளுக்கு மேய்ச்சல் இல்லாமையால் இத்தேசத்திலே தங்க வந்தோம். உமது அடியாராகிய நாங்கள் கோசேன் நாட்டிலே குடியிருக்கும்படி தயவு செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள். அப்பொழுது பார்வோன் யோசேப்பை நோக்கி, உன் தகப்பனும் உன் சகோதரரும் உன்னிடத்தில் வந்திருக்கிறார்களே, எகிப்து தேசம் உனக்கு முன்பாக இருக்கிறது, தேசத்தில் உள்ள நல்ல இடத்திலே உன் தகப்பனையும் உன் சகோதரரையும் குடியேறும்படி செய். அவர்கள் கோசேன் நாட்டிலே குடியிருக்கலாம். அவர்களுக்குள்ளே திறமை உள்ளவர்கள் உண்டென்று உனக்கு தெரிந்திருந்தால் அவர்களை என் ஆடு மாடுகளை விசாரிக்கிறதற்கு தலைவராக வைக்கலாம் என்றான். பின்பு யோசேப்பு தன் தகப்பன் ஆகிய யாக்கோபை அழைத்து கொண்டு வந்து அவனை பார்வோனுக்கு முன்பாக நிறுத்தினான். யாக்கோப்பு பார்வோனை ஆசீர்வதித்தான். பார்வோன் யாக்கோப்பை நோக்கி, உமக்கு வயது என்ன என்று கேட்டான். அதற்கு யாக்கோப்பு, நான் பரதேசியாய் சஞ்சரித்த நாட்கள் 130 வருஷம். என் ஆயுசு நாட்கள் கொஞ்சமும் சஞ்சலமுள்ளதுமாயிருக்கிறது. அவைகள் பரதேசிகளாய் சஞ்சரித்த என் பிதாக்களுடைய ஆயுசு நாட்களுக்கு வந்து எட்டவில்லை என்று பார்வோனுடனே சொன்னான். பின்னும் யாக்கோப்பு பார்வோனை ஆசீர்வதித்து அவன் சமூகத்தில் நின்று புறப்பட்டு போனான். பார்வோன் கட்டளையிட்ட படியே யோசேப்பு தன் தகப்பனுக்கும் தன் சகோதரருக்கும் எகிப்து தேசத்திலே நல்ல நாடாகிய ராமசேஸ் என்னும் நாட்டிலே சுதந்திரம் கொடுத்து அவர்களை குடியேற்றினான். யோசேப்பு தன் தகப்பனையும் தன் சகோதரரையும் தன் தகப்பனுடைய குடும்பத்தார் அனைவரையும் அவர் அவர்கள் குடும்பத்திற்கு தக்கதாய் ஆகாரம் கொடுத்து ஆதரித்து வந்தான். பஞ்சம் மிகவும் கொடிதாயிருந்தது. தேசமெங்கும் ஆகாரம் கிடையாமற் போயிற்று. எகிப்து தேசமும் கானான் தேசமும் பஞ்சத்தினாலே மெலிந்து போயிற்று. யோசேப்பு எகிப்து தேசத்திலும் கானான் தேசத்திலும் உள்ள பணத்தை எல்லாம் தானியம் கொண்டவர்களிடத்தில் வாங்கி அதை பார்வோன் அரமனையிலே கொண்டு போய் சேர்த்தான். எகிப்து தேசத்திலும் கானான் தேசத்திலும் உள்ள பணம் செலவழிந்த போது எகிப்தியர் எல்லாரும் யோசேப்பினிடத்தில் வந்து, எங்களுக்கு ஆகாரம் தாரும், பணம் இல்லை, அதனால் நாங்கள் உமது சமூகத்தில் சாக வேண்டுமோ என்றார்கள். அதற்கு யோசேப்பு, உங்களிடத்தில் பணம் இல்லாமற் போனால் உங்கள் ஆடு மாடுகளை கொடுங்கள், அவைகளுக்கு பதிலாக உங்களுக்கு தானியம் கொடுக்கிறேன் என்றான். அவர்கள் தங்கள் ஆடு மாடு முதலானவைகளை யோசேப்பினிடத்தில் கொண்டு வந்தார்கள். யோசேப்பு குதிரைகளையும் ஆடுகளையும் மாடுகளையும் கழுதைகளையும் வாங்கி கொண்டு அந்த வருஷம் அவர்களுடைய ஆடு மாடு முதலான எல்லாவற்றுக்கும் பதிலாக அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்து அவர்களை ஆதரித்தான். அந்த வருஷம் முடிந்த பின் மறு வருஷத்திலே அவர்கள் அவனிடத்தில் வந்து, பணமும் செலவழிந்து போயிற்று, எங்கள் ஆடு மாடு முதலானவைகளும் எங்கள் ஆண்டவனை சேர்ந்தது, எங்கள் சரீரமும் எங்கள் நிலமுமே ஒழிய எங்கள் ஆண்டவனுக்கு முன்பாக மீதியானது ஒன்றும் இல்லை, இது எங்கள் ஆண்டவனுக்கு தெரியாத காரியம் அல்ல, நாங்களும் எங்கள் நிலங்களும் உம்முடைய கண்களுக்கு முன்பாக அழிந்து போகலாமா? நீர் எங்களையும் எங்கள் நிலங்களையும் வாங்கி கொண்டு ஆகாரம் கொடுக்க வேண்டும். நாங்களும் எங்கள் நிலங்களும் பார்வோனுக்கு ஆதீனமாயிருப்போம். நாங்கள் சாகாமல் உயிரோடு இருக்கவும் நிலங்கள் பாழாய் போகாமல் இருக்கவும் எங்களுக்கு விதை தானியத்தை தாரும் என்றார்கள். அப்படி எகிப்திய தங்களுக்கு பஞ்சம் மேலிட்டபடியால் அவரவர் தங்கள் தங்கள் வயல் நிலங்களை விற்றார்கள். யோசேப்பு எகிப்தின் நிலங்கள் யாவையும் பார்வோனுக்காக கொண்டான். இவ்விதமாய் அந்த பூமி பார்வோனுடையதாயிற்று. மேலும் அவன் எகிப்தின் ஒரு எல்லை முதல் மறு எல்லை வரைக்கும் உள்ள ஜனங்களை அந்தந்த பட்டணங்களில் குடிமாறி போக பண்ணினான். ஆசாரியருடைய நிலத்தை மாத்திரம் அவன் கொல்லவில்லை. அது பார்வோனாலே ஆசாரியருக்கு மானியமாக கொடுக்கப்பட்டிருந்ததினாலும் பார்வோன் அவர்களுக்கு கொடுத்த மானியத்தினாலே அவர்கள் ஜீவனம் பண்ணி வந்ததினாலும் அவர்கள் தங்கள் நிலத்தை விற்கவில்லை.
பின்னும் யோசேப்பு ஜனங்களை நோக்கி, இதோ இன்று உங்களையும் உங்கள் நிலங்களையும் பார்வோனுக்காக வாங்கிக் கொண்டேன். இதோ உங்களுக்கு கொடுக்கப்படுகிற விதை தானியம் இந்த நிலத்தில் விதையுங்கள். விளைவில் ஐந்தில் ஒரு பங்கை பார்வோனுக்கு கொடுக்க வேண்டும். மற்ற நாலு பங்கும் வயலுக்கு விதையாகவும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் ஆகாரமாகவும் உங்களுடையதாயிருக்கட்டும் என்றான். அப்பொழுது அவர்கள், நீர் எங்கள் பிராணனை காப்பாற்றினீர், எங்கள் ஆண்டவனுடைய கண்களில் எங்களுக்கு தயவு கிடைக்க வேண்டும், நாங்கள் பார்வோனுக்கு அடிமைகளாயிருக்கிறோம் என்றார்கள். ஐந்தில் ஒன்று பார்வோனுக்கு சேரும் வாரம் என்று யோசிப்பிட்ட கட்டளைப்படி எகிப்து தேசத்திலே இந்நாள் வரைக்கும் நடந்து வருகிறது. ஆசாரியரின் நிலம் மாத்திரம் பார்வோனை சேராமல் நீங்களாயிருந்தது. இஸ்ரவேலர் எகிப்து தேசத்தில் உள்ள கோசேன் நாட்டிலே குடியிருந்தார்கள். அங்கே நிலங்களை கையாட்சி செய்து மிகவும் பலுகி பெருகினார்கள். யாக்கோபு எகிப்து தேசத்திலே 17 வருஷம் இருந்தான். யாக்கோபினுடைய ஆயுசு நாட்கள் 147 வருஷம். இஸ்ரவேல் மரணம் அடையும் காலம் சமீபத்தது. அப்பொழுது அவன் தன் குமாரனாகிய யோசேப்பை வரவழைத்து அவனை நோக்கி, என் மேல் உனக்கு தயவு உண்டானால் உன் கையை என் தொடையின் கீழ் வைத்து என் மேல் பட்சமும் உண்மையும் உள்ளவனாயிரு, என்னை எகிப்திலே அடக்கம் பண்ணாதிருப்பாயாக, நான் என் பிதாக்களோடே படுத்துக் கொள்ள வேண்டும், ஆகையால் நீ என்னை எகிப்திலிருந்து எடுத்துக்கொண்டு போய் அவர்களை அடக்கம் பண்ணி இருக்கிற நிலத்திலே என்னையும் அடக்கம் பண்ணு என்றான். அதற்கு அவன், உமது சொற்படி செய்வேன் என்றான். அப்பொழுது அவன், எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். அவனுக்கு ஆணையிட்டு கொடுத்தான். அப்பொழுது இஸ்ரவேல் கட்டிலின் தலைமாட்டிலே சாய்ந்து தொழுது கொண்டான்.